any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand மன்சூர் அலிகான் வந்து திடீர்னு வந்து ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்காரு. வழக்கம் போல் மன்சூர் அலிகான் எங்கே போன் சென்றாலும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் திடீர்னு நேற்று அதுக்கு முந்தினால உடல்நலக்குறை ஏற்பட்டு ஏறக்குறைய வந்து ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை கே கே நகரில் உள்ள மருத்துவமனை அவரோட பிஆர்ஓ கோவிந்தராஜ்கிட்ட கேட்ட பிறகு ஆமாங்க விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு அந்த மாதிரியான இது இந்த விகில் இதில் அலைஞ்சதனுடைய ப்ராப்ளமாக என்னன்ட்டு அவர் சம்மந்தப்பட்டவர் கேட்கும்பொழுது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஜூஸ் கொடுத்தாங்க, அந்த அன்பால் கொடுக்குறது இல்லைங்களா, அதை வாங்கி குடிச்சிட்டு உடனே ஒரு மோர் வாங்கி குடித்தேன், இதெல்லாம் வாங்கி குடிச்சு வந்து ஃபுட் பாய்ஸ்னா அது என்னன்னு தெரியல, திடீர் நெஞ்சு வலி ஏற்பட்டு அங்கேருந்து சுருண்டு விழுந்துருக்கிறாரு, விழுந்த உடனே பதட்டமாகி அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா இதை விட சில பேர் நம்ம இது அரசியல் ஸ்டண்ட்டு. கட்சி வச்சிருக்காரு, இந்த கட்சிக்கு யார் காசு கொடுக்குறாங்க? அதே கேள்வி தான் ஒரு முறை கேட்டணும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சி வச்சுருந்தப்போ கேட்டவுடனே அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஏன் நான் என்ன இதுவாக வீட்டில் உட்காந்துருக்குறேன்னா நான் என்ன சோம்பேறியா? இப்போ மன்சூர் அலிகான் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, என்ன பெரிய இந்த ஒரு பெரிய வேன் வச்சுக்கிட்டு இல்லை இது வச்சுக்கிட்டு பண்ணால் அவர் பர்னு ரோட்டில் அவர் பின்னாடி ஒரு 10 பேர் வந்தாங்க, அந்த பிட் நோட்டீஸ் கூட இல்லை சார். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் தான் அவர் இருந்தார். அங்கேருந்து இப்போ வெளியில் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு கேண்டிடேட்டும் இவரும் சேர்ந்து சில இடங்களில் வந்துட்டு சலசலப்பாயிடுச்சு, அதில் தான் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தி யாரு, திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இந்த பெயர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வர மாதிரி இருக்கு சார். எல்லாம் உங்களால் தான். அற்புதம் சார். நீங்கள் என்ன யார் செய்தியார் அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது ரைட்டு. அந்த இப்போ அந்த புகழெல்லாம் உங்களை தான் சேரும். ஆமாம். நன்றி நன்றி சார். நன்றி சார். மன்சூர் அலிகான் வந்து திடீர்னு வந்து ஐசியூவில் சேர்த்துட்டாங்க, ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்காருங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அவருக்கு? இல்லை மன்சூர் அலிகான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது வேலூர் தொகுதியில் அது ஏதோ ஜனநாயக புலி கட்சி அது இதுன்னு ஒரு கட்சியில் போயிட்டு ஒரு வேட்பாளராக நின்று பழக்கம் போல் அவர் வேலூர் தொகுதியே ஒரு கவனிக்கத்தக்க வகையிலாம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். காய்கறி மார்க்கெட்டில் போயிட்டு என்னம்மா விற்கிது வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி அதை எடை போடுறது, இது என்ன முத்தலான வெண்டைக்காயாக இருக்குது, இதில் வந்து மருந்து அடிச்சிருக்கிறீங்களா, இயற்கையாக இது பண்ணுதா, ஒரு உழவர் சந்தைக்குள்ளே போய் அப்புறம் என்ன விலைன்னா, ஐயோ இது என்ன எங்கள் ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ விலை வைக்கிறாங்க, இவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களேன்னு சொல்லி பைப்பையெல்லாம் வாங்கின்னு போனார். வந்து இங்கே என்ன சமைச்சு மிச்சு சாப்பிட்றாரா என்னான்னு தெரியல, இவ்வளோ காய்கறி வாங்கி போகிறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, சில காயெல்லாம் பச்சையாகவும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் எல்லோரும் கவனமான விஷயம் வந்து இப்போ எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இது பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு இப்போது கடந்த இந்த நெருக்கத்தில் பிரச்சாரம் முடிகிற நெருக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காவல் நிலையம் முன்பு உண்ணாவிரதம்லாம் இருக்கிற மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. வழக்கம் போல் மன்சூர் அலிகான் எங்கே போன் சென்றாலும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் திடீர்னு நேற்று அதுக்கு முந்தினால உடல்நலக்குறை ஏற்பட்டு ஏறக்குறைய வந்து ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை கே கே நகரில் உள்ள மருத்துவமனை அவரோட பிஆர்ஓ கோவிந்தராஜ்கிட்ட கேட்ட பிறகு ஆமாங்க அங்கேயே அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதை பற்றி கவலையே பட மாட்டார். வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சு வெள்ளமாக இருக்கும், வந்து ஊரே வந்து அந்த வெள்ளத்தில் காலை வைக்கிறதுக்கு பயப்படும். இவர் ஒரு தெர்மோகோல் வச்சுக்கிட்டு தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான்னு அந்த இது போட்டு அவர் அது ஒரு பக்கம் வைரல் ஆக்கிட்டு இருப்பார். அப்புறம் ஒரு யாரோ ஒரு சேனலில் இதுவும் எடுத்துகிட்ருப்பாங்க இன்டர்வியூ, இந்த கத்தாழை இருக்கு இல்லைங்களா, கத்தாழையோடைய தன்மை என்னென்னா அதை சீவிட்டு அந்த ஜெல்லு வரைக்கும் எடுத்து சாப்பிடுதான். அந்த கத்தாழை அந்த முள்ளோடவே கறக்கு முறக்குன்னு கடித்து சாப்பிட்டோடனே, சார் எப்படி இதை சாப்பிட்றீங்கன்னா நீயும் ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு அவருக்கு வேறு ஊட்டுவார். வந்து என்னென்னா சில பேருக்கு அந்த உடம்பு இருக்குல்ல சஞ்சீவி உடம்பு, இப்படியாப்பட்ட நபருக்கு இந்த வெயில் தாங்கலையா என்னன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக ரொம்ப குறுகிய நாட்களில் பிரச்சாரம் முடிஞ்சது தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன் நான் வந்து டக்குன்னு. ஆனால் இதுக்கே வெயிலில் தாழ்ச்சிட்டாங்க வேட்பாளர்கள். ஒரு வேட்பாளர் வந்து இறந்துட்டார், இன்னொரு அந்த ஒவ்வொருத்தராக வந்து உடல்நலக்குறை ஏற்பட்டது, மயக்கடிச்சு விழுந்தவங்க இப்படியாரு. இவருக்கு அந்த மாதிரியான இது இந்த விகில் இதில் அலைஞ்சதனுடைய ப்ராப்ளமாக என்னன்ட்டு அவர் சம்மந்தப்பட்டவர் கேட்கும்பொழுது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஜூஸ் கொடுத்தாங்க, அந்த அன்பால் கொடுக்குறது இல்லைங்களா, அதை வாங்கி குடிச்சிட்டு உடனே ஒரு மோர் வாங்கி குடித்தேன், இதெல்லாம் வாங்கி குடிச்சு வந்து ஃபுட் பாய்ஸ்னால் அது என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு அங்கேருந்து சுருண்டு விழுந்துருக்கிறாரு, விழுந்த உடனே பதட்டமாகி
கொண்டு போய் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தப்போ அவருக்கு அங்கே முதல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை என்னை வந்து தயவுசெய்து சென்னைக்கு அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் கேகே நகரில் உள்ள மருத்துவமனையில் அப்சர்வேஷனில் வச்சுருந்து இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். என்னென்னா இதை கூட சில பேர் என்ன பண்ணாங்க, இது அரசியல் ஸ்டண்ட்டு, அரசியல் ஸ்டண்ட்டு மண் சொல்லிக்கா நடித்து என்ன ஆக போகுது, வந்து அவர் என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாரு, அவர் ஏதோ ஒரு கவனம் ஏற்பில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு சில விஷயங்களை போய் பேசுகிறாரு, அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், ரைட் ஓகே. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கே ஒரு இது வேணுங்க. வந்து இப்போ மன்சூர் அலிகான் ஒன்று மார்க்கெட் போன ஒரு நடிகர் கிடையாது. இப்போ ஒரு அவரை வச்சு அவருக்கு கதை சொல்கிறதுக்கும் அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவரே ஃபோன் பண்ணி ஒரு 10 பேருக்கு எங்கே எனக்கு ஏதாவது பட வாய்ப்பு கொடுங்கன்னா அப்படியே அடிச்சுன்னு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நடிகர் அதையெல்லாம் விட்டுட்டு போய் விலைவாசி சம்மந்தமாக குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுதான் வந்து உங்களுக்கு பொதுவாக யாராக இருந்தாலும் இந்த பெரிய தலைவர்கள் கொஞ்சம் இதுவான ஆட்கள் இந்த மாதிரியான வெயில் காலத்தில் இந்த 24 மணி நேரம் கண்ணு முடிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு வந்து பக்கத்தில் மருத்துவரை வச்சுப்பாங்க, இல்லைனா ஆலோசனை வச்சுக்க முடியலன்னா வந்து இல்லை டயட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், இல்லை இந்தந்த இடத்துல இது சாப்பிட்ணுன்னு இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பாட்டு அன்பினால் கொடுக்குற எல்லா உணவையும் வாங்கி 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 உள்ளே போட்டுக்கிட்டு அது பெரிய அளவில் ரியாக்ஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா அவராக முடிவு பண்ணியிருப்பார். ஏஜென்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், சில வருடங்களுக்கு முன் ரொம்ப நாள் கூட ஆயிடுச்சு, சில வருடங்களுக்கு முன் அவர் வந்து அரும்பாக்கம் திருநகரில் இருந்தாப்புல. அப்போ என்ன பச்சு இந்த பறவை காய்ச்சல் அப்போ தான் வந்து பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சு, பறவை காய்ச்சல்னு நான் சொல்கிறது ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கங்கே கோழியெல்லாம் நின்று போச்சு, முட்டையெல்லாம் வந்து லாஸ் ஆகி போச்சு, கோழி பண்ணில் வந்து கோழியை வாங்க மாட்டேன்றாங்க, அந்த பறவை காய்ச்சல் பெரிய பீதியை உண்டாகிடுச்சு. அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னங்க பறவை காய்ச்சல் வந்து ஏன் இப்படிலாம் பீதியை கலப்புறீங்க, பறவை காய்ச்சல் இருக்குது, அது எங்கே கேரளாவிலேயும் எங்கேயும் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே வரலை, ஆனால் இவ்வளோ கோழிகளையும் இவ்வளோ முட்டைகளையும் வந்து தேங்க வச்சுட்டீங்க, அதெல்லாம் அழிவு போயிடும், வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கினவங்களாம் வாங்க ப்ரெஸ்லாம் கூப்பிட்டு இப்போ இவ்வளோ யூடியூப் சேனல்லாம் இல்லை, ஒரு 3 ட்ரே நிறையங்க வந்து பச்சை முட்டை. ஏன்னா முட்டையை வந்து அப்படி அப்படியே கிடக்குது கடையில், உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு 4 ரூபா முட்டைன்னு வச்சுங்க 1 ரூபாய்க்கு வாங்கிக்கோன்றாங்க, வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பீதி ஆகிப்போச்சு. இவர் 3 ட்ரேயில் முட்டையை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அடித்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல, எடுத்துக்கன்னு மொத்தத்தையும் கழிப்பு. அதுக்கு அதை விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா, ஃபுல்லாக எழுது வாய் வச்சு வேப்போம், இவ்வளோ தூரம் இருக்குது முட்டை பூரா, எல்லாரும் பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. இன்னும் இது ஹைலைட் என்ன, எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இப்போ மனுஷர்கள் குடிச்சிட்டான் அந்த பக்கமாக போய் கையை விட்டு வாந்தி எடுத்துகிட்டு போகிறான், அதனால் நின்று வேடிக்கை பாருங்கள், 1/2 மணி நேரம் என் உடம்பு ஒன்றும் ஆகாதுன்னு. இப்படி அது செய்யறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அதையெல்லாம் அப்புறம் 1/2 மணி நேரம் சில இருந்த ஆட்கள்லாம் உண்டு வந்து இப்போ நல்லா இருக்கிறேனான்னு சொல்லி. இந்த மாதிரி தன்னுடைய உடல் எல்லா உணவிற்கும் ஒத்துப்போகுது, எல்லா சூழ்நிலைக்கும் தன் உடல் வந்து கேட்குது அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு மனநிலையில் மன்சூர் அலிகான் இருந்திருக்கிறார், இருந்திருப்பாரோ, அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக சார். குறிப்பாக வந்துட்டு இவர் செய்கிற அந்த விஷயங்களில் வந்துட்டு எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்கிறது ஒரு நிலை, இன்னொரு ஒரு விஷயத்தை தாண்டி இவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, இந்த கட்சிக்கு யார் காசு கொடுக்குறான், ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னா, ஒரு கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணணும், அதுக்காக உழைக்கணும், ஒரு சீட்டை வாங்கணும் அப்படின்னா அத்தனை கோடிகள் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே, இவருக்கு எப்படி ஃபண்டிங் வருது? அதே கேள்வியை தான் ஒரு முறை கேட்டணும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சி வச்சுருந்தப்போ கேட்டவுடனே அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஏன் நான் என்ன இதுவாக வீட்டில் உட்காந்துருக்குறேன்னா, நான் என்ன சோம்பேறியா, என் படத்துக்கு இவ்வளோ காசு கிடைக்குது, எனக்கு இங்கேருந்து இங்கெல்லாம் வாடகை வருது, நான் இது மாதிரி வீடுகள்லேருந்து வாடகை வருது, நான் கட்டி வச்சுக்கிற வீடுலேருந்து, இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படியே காசே கிடைக்கலனா கூட ஒரு உண்டி வச்சு குளிக்கையாவது நான் காசை வாங்குவேன், எனக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள், அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சந்தேகத்துக்கு கூட ஒரு பதில் சொன்னது வந்து அவருக்கு ஏதோ ஒரு அப்போ அந்த வாங்கின சம்பளத்தெல்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்தார், ஒரு படத்துக்கு வந்து 3 லட்சம் அப்படின்னா நான் இதுக்காக எடுத்து வைக்கிறேன் நான், இல்லைனா கடன் வாங்குகிறேன், ஏன் நான் கடன் வாங்கி கட்சி நடத்தக்கூடாதா, நான் பிறந்ததுலேருந்து நான் என்ன பெரிய கோட்டீஸ்வரனா, இல்லை கட்சி வாங்குறவங்க கட்சி நடத்துறது மாதிரி என்ன மாதிரி கட்சி நடத்துறவங்களாம் எவனோ வெளியிருந்து கொடுப்பானா அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் டென்ஷன் ஆகாமல் பதில் சொன்னார். நீங்கள் டென்ஷன் ஆகியிருந்தால் சரி ஓகே நமக்கு சந்தேகப்படலாம் கொடுத்துருந்தாரு. இப்போ மன்சூர் அலிகான் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, என்ன பெரிய இந்த ஒரு பெரிய வேன் வச்சுக்கிட்டு இல்லை இது வச்சுக்கிட்டு பண்ணால் ஒரு பர்னூர் ரோட்டில் அவர் பின்னாடி ஒரு 10 பேர் வந்தாங்க, அந்த பிட் நோட்டீஸ் கூட இல்லை,
அவராக போய் மக்களோடு மக்களாக நின்று கொடுத்தது இல்லை, பெரிய செலவுலாம் பண்ணக்கூடிய இதுவும் இல்லை. ஆனால் இந்த கேள்வி எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் வந்து இப்போ ஒரு 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 வேலூருக்கு போகிறீங்க, அங்கே ஒரு வீடு எடுக்கிறீங்க, ஒரு லாட்ஜ் எடுக்கிறீங்க, தங்குறீங்க, உங்களை சுற்றி ஒரு 20 பேர் வராங்கன்னா அந்த 20 பேருக்கு 3 வேளை சாப்பாடு என்ன ஆச்சு, உங்களுக்கான செலவு என்ன ஆச்சு, இந்த காசுலாம் எங்கே வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் அது அவருக்கே வெளிச்சம்ன்ற மாதிரியாக இருக்குது. ஏன்னா கட்சி நிதியிலேருந்து எடுக்கிறன்னு ஏதாவது சொல்லுவார், ரைட்டு. ஆனாலும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை செய்கிறதுக்கான ஒரு இது வேணும் இல்லைங்களா? தனக்கு அவருக்கே நல்லாவே தெரியும், நாமளாம் டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் தெரியும், அது உண்மை அதுதான். இது மறுத்தா கூட அதுதான் உண்மை, அது மன்சூரளிக்கானுக்கே தெரியும். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் போய் ஏதாவது ஒரு களத்தில் போய் நின்று நாங்கள் பாருங்கள் நான் அப்படின்னு சொல்லி வேலூரை தேர்ந்தெடுத்ததுக்காக காரணம் அவர் சொல்லது என்னென்னா, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு அது அப்படியே செதறி போகுது அங்கங்கே, அது எனக்கு ஒன்றா குவியும், எனக்கு கிடைக்கும், இது என் பலத்தை அங்கே காட்ட போகிறேன். இல்லை இவரை வந்துட்டு இஸ்லாமியர்னு முதல்ல இஸ்லாமியர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படி ஒரு சந்தேகம் இருக்குல்ல? இல்லை அது தெரியல, அதுக்குள்ளே நான் போகல, நான் அது ரொம்ப காலமாக அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்லிக்கிறார் வந்து அவர் ஒரு தடவை போகும்போது அவங்க எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் இது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார் வந்து. ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா தன்னை வந்து பெரிய மதக்கோட்பாட்டு உள்ள ஒரு நபர் மாதிரி எதுவாக இருந்தது அவர் காட்டியிருந்தே கிடையாது வந்து. அதெல்லாம் எங்கேயும் வந்து ஒரு ஒரு கடவுள் இது நம்பிக்கை உள்ளவராக காட்டியிருந்தது கிடையாது எங்கேயுமே வந்து. அவர் பாட்டு இயல்பாக இருப்பார். நீங்கள் சொல்கிற மாதிரி அது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச சில முஸ்லீம் நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது கூட இதே கேள்வி தான் கேட்டாங்க, அவரை நாங்கள் ஏற்றுப்போமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. சரி அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம், அவர் நினச்சது அதுதான். நீங்கள் வேலூர் பெல்ட்டில் இருக்கிற அந்த பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள்லேருந்து எனக்கு எவ்வளோ சதவீதம் கிடைக்கும்னு நான் பார்க்குறேன் நான். அது செதறி போகுதுன்றார், அது எந்த விதத்தில் கால்குலேட் பண்ணாருன்னு தெரியல. ரைட் ஓகே, இப்போ வந்தாச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு, எல்லாமே இது மாதிரி தான் அவர் செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து. ஏதாவது ஒரு இது வந்து தன்னுடைய தன் மேலே வந்து ஒரு கவனம் வரணும், கவன ஈர்ப்பு கொண்டு வரணும்ன்றது மன்சூர் அலிகானுடைய வேலையாக அது. விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால தான் அவர் இந்த மாதிரி மயக்க நிலையில் வந்தார், இப்போ ரொம்ப அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துருக்காங்கன்றாங்க, அது உண்மையாது? இல்லை விஷம் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும், இப்போ விஷம் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா இவர் வந்து ஒரு யாராவது அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எதிரியாக இருந்திருக்கணும், இல்லை பயங்கர டஃப்பான ஒரு வேட்பாளராக இருந்திருக்கணும். உணவு விஷமாக மாறி இருக்குமே கட்டி, அதுதான் ஃபுட் பாய்சனிங், ஃபுட் பாய்சன் தான் இருக்கும். விஷம் கொடுக்குற அளவுக்கு இவர்னா பெரிய இவர் அண்ணா வந்து, அது யார் ஒருத்தர் அரிஸ்டாட்டிலா, சாக்ரட்டிஸ், அவர் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே கூட ஒத்துப்பார் ஃபுட் பாய்சன். நான் சொன்னது தான் வந்து இவர் என்ன மனநிலையில் இருந்திருக்குன்னா, ஒரு காலத்தில் நம்ம வந்து 200 பச்சை முட்டை குடித்தோம், ஒரு நாளைக்கா சார் ஒரு நா அந்த இது நடத்தி காமிச்சு நடத்தி 200 பச்சை முட்டை குடிச்சிருக்கு, 200 பச்சை முட்டை குடிச்சிருக்காங்க. லபுக்கு லபுக்கு லபுன்னு முழுங்கினா நாங்களாம் இருந்த சாட்சி நாங்கள். அப்புறம் வந்து இந்த கத்தாழ செடியை அப்படியே பிடுங்கி சாப்பிட்றது, அப்புறம் எதையே எடுத்து கரக்கரு முறும் கடிக்கிறது, இது உணவு உங்களுக்கான வயிறு இருக்குல்ல, அது குப்பை தொட்டி கிடையாது இல்லை, அதுக்கு முன்னால் வந்து ஏஜ்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த வெயிலில் வந்து நல்ல திடகாத்திரமான ஆளாலே முடியல வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது உணவு தான் காரணம். ஏன்னா யார் இது இப்போ நீங்கள் சொல்லுவாங்க, இந்த கல்யாண வீட்டில் போய் பத்திரிக்கை வைக்க போகும்போது தொடர்ச்சியாக ஒரு வீடாக வரும்போது எல்லா வீட்லேயும் வந்து டீ காப்பி போட்டு குடிப்பாங்க தெரியுங்களா? அப்போ போகும்போது உள்ள நிறைய மாதிரி சொல்லுவாங்க, காப்பிக்கு டீக்கு எதுவும் கொடுக்காதீங்கன்னு. ஆமாம் ஆமாம், எல்லா இடத்துல கூட்டிட்டு வர்றாங்கல்ல, அதனால் எதுவுமே வேணாண்டுவாங்க. இது எல்லாம் ஒன்றா சேர சேர என்ன ஆகிடும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அது ஃபுட் பாய்சனாக மாறும், ஒவ்வாமையாக மாறும், அது வந்து ஒத்துக்காது. அப்படி இவர் போகிற இடம் பூரா என்ன எடுத்து அன்பால் வந்து, ஆனால் இதை குடிங்க அதை சாப்பிடுங்க, ஒரு காய்கறிகள் கடலில் உட்காந்து முள்ளங்கியை வந்து ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டுட்டார் வீடியோவில் வருது. ஆமாம், கரக்கு முறக்கு முள்ளங்கியை கடிச்சு தின்ட்டாப்புல. இப்போ அவரே தான் சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல ஜூஸ் கொடுத்தாங்க, இன்னொரு இடத்துல மோர் கொடுத்தாங்க, இது ரெண்டு போய் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, நெஞ்சு பிடிச்சின்னு உட்காந்துட்டேன், சுருண்டு விழுந்துட்டேன் அப்படின்னு. இதுதான் இருக்கும் உணவு ஒத்துக்கொள்ளாதது, வயது, அலைச்சல். அப்புறம் வந்து நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் வெளியூரில் பிரச்சாரம் பண்ணுறதுக்குமான விஷயம் இது இருக்குது. சென்னையில் சொந்த வீடு இருக்குது, வீட்டில் வந்து சாப்பிட்டு போய் கூட பண்ணலாம். நம்ம வெளியூரில் எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ, எந்த மாதிரியான சமையல் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவர் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாரா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வந்து. அப்புறம் அவரே அவரே வருத்திப்பார், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ வந்து உடல்நிலை காமிச்சு. ஏஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முன்னே இருந்த மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? ஆரம்பத்தில் ஒரு டான்ஸராகவும் ஒரு குரூப் ஃபைட்டராகவும் நல்ல திடகாத்திரமான இது. இங்கே கேப்டன் பிரபாகரனுக்கு யார் அந்த வீரபத்ரன் கேரக்டருக்கு யார் வில்லன் அப்படின்னு முடிவாகி அவர் ஆடிஷன் நடத்திருந்துருக்கும் பொழுது எதேச்சியாக விஜயகாந்த் கண்ணில் பட்டவர் தான் இவர். அதுட்டு செல்வமணி கூப்பிட்டு, செல்வமணி இவர் நல்லா இருக்கார் பார், செல்வமணி கொஞ்சம் தயக்கம், சார் நல்லா பண்ணுவாரா அப்படின்னு. எங்கள்
நல்லா பண்ணுவாருங்க, பார்த்தாலே உருவம் பாருங்கள் ஜெய்ஜின். அதனால் தான் கடைசி வரை விஜயகாந்த் மீது அப்படி ஒரு நன்றி உணர்வோடு இருந்தார். ஒருவேளை வந்து செல்லுமணி வந்து சார் நல்லா பண்ணுவாரா அப்படின்னு தயங்கினப்போ டைரக்டரே கேட்குறாருன்ட்டு விஜயகாந்த் வந்து சரி விடுங்க வேறு யாருனா பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தால் அந்த வாய்ப்பு போயிருக்கும். நீங்கள் மனசொலிக்கான்னு ஒருத்தர் நிச்சயமாக வந்திருக்க முடியாது. ஒரு குரூப் டான்ஸராகவோ ஒரு குரூப் ஃபைட்டராகவோ தான் இருந்திருக்க முடியும். அந்த நன்றி கடன் தான் கேப்டன் 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 கடைசி வரைக்கும் உயிரை விட்டாப்ல. அப்படி போய் நின்னாப்ல யாருக்குமே அசராத ஒரு மன்சூர் அலிகான் விஜயகாந்தோடைய பேரை சொன்னால் நடிக்கிடுவாப்ல. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நான் நம்ம மறுபடியும் சொல்கிறேன், மறுமலர்ச்சி படத்தினுடைய படப்பிடிப்பு தென்பெண்ணை ஆற்றில் திருவண்ணாமலையில் நடந்துக்கிட்டு இருக்கு. மம்முட்டி உட்பட எல்லாரும் வந்துட்டாங்க. ஆற்று நடுவில் தங்கர் பச்சன் தான் கேமராமேனு, ஒரு லாட்ஜில் உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்றாரு. என்ன காரணமாக வரமாட்டேன்றாரு, எவ்வளோ போய் கூப்பிட்றாங்க, இப்போ செல்ஃபோன் கிடையாது வாயா அப்படின்றார் வந்து. அப்போ தங்கர் பச்சன் தான் சொல்கிறார் வந்து நேராக கேப்டனுக்கு விஜயகாந்த் ஃபோன் போடுங்கன்னு. விஜயகாந்த் ஃபோன் போட்டு அவர் லேண்ட்லைன்லேருந்து அந்த லாட்ஜுக்கு வந்து, மன்சூர் தொலைச்சிடுவோம் உன்னை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, அவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணி இது அவ்வளோ திமராயிப்போச்சா, இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டேன்னு கேப்டன். அதெல்லாம் இல்லை கேப்டன், ஏயா வந்து அவருக்கு ஃபோன் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து நடித்த ஒருத்தர். அது காரணம் என்ன, அந்த விஸ்வாசம் மரியாதை பயம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து சிறப்பு சார். சார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் தான் அவர் இருந்தார். அங்கேருந்து இப்போ வெளியில் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து எதுவும் பண்ணிட்டு இருக்காருங்களா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட அந்த விஷம் விஷயம்லாம் சொல்கிறாங்களே, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் மாதிரி அந்த இன்னொரு கேண்டிடேட்டும் இவரும் சேர்ந்து சில இடங்களில் வந்துட்டு சலசலப்பாயிடுச்சு, அதில் தான் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. சரி, எனக்கு தெரிஞ்சு அப்படி வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு நீங்கள் நல்லாவே தெரியும், நீங்கள் மன்சூர் அலிகான் போய் எங்கள் வேலூர் தொகுதியில் போய் ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டார். அங்கே இருக்கிற இன்னொரு வேட்பாளர் ஏசி சண்முகம் நடிக்கிட்டார், இன்னொரு வேட்பாளர் கலங்கி போய் உக்காந்துட்டுருக்காரு. ஒட்டு மொத்தமாக வந்து இஸ்லாமியர் ஓட்டு தவிர அதர இதர ஓட்டு எல்லாம் வந்து மன்சூர் அலிகான் தான். அப்படி வந்து மன்சூர் அலிகான் வந்து வெற்றிமுக வேட்பாளராக அங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு பரபரப்பு ஒரு செய்தி ஊடகங்களில் வந்திருந்தனா நீங்கள் சொல்கிறத நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்பர்மான்னு ஏதோ அவர் வந்து ஒரு ஒரு இதுவாக வந்து ஒரு நடிகர் வந்திருக்கார் நம்ம ஊருக்கு. இங்கே வடிவேலுக்கு கூடாத கூட்டமாக, மற்ற நடிகர்களுக்கு கூடாத கூட்டமாக, இப்போ கூட சிங்கமுத்துலாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவ்வளோ கூட்டம் கொடுத்து அத்தனை பேரும் அதுக்காக ஓட்டு போட்டுருக்காரு. கார்த்திக் கூட போய் அந்த வெத்தலை போட்ட சோக்கில் பாட்டுலாம் பண்ணி கார்த்திக் போய் பேசுகிறாரு, அவர் பேச்செல்லாம் யாரும் கேட்கல. வெத்தலை போட்ட சோக்கில் பாடுகின்றாங்க, கடைசியில் வெத்தலை போட்ட சோக்கிலன்னு பாடிட்டு வந்துடுறாரு. அவங்கெல்லாம் ஓட்டாக போட்டு போகிறாங்க. அதெல்லாம் சும்மா வந்து திரும்ப திரும்ப விச விசம் மன்சூர் அலிகானை இப்போ எழுந்து யார் யார் இப்படி பேசுறது விசம் விசன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் குடிச்சு போகிறோம் ஜூஸை தாயா இப்படி பண்ணிடுச்சு விச வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது கம்பெனி படுத்து பாப்பில. அதாவது விச வைக்க ஐடியாவே இல்லாதவங்க கூட கொடுக்குறாங்க போல இருக்கு, இவங்களே கொடுக்குறாங்க போல அப்படின்ட்டு. அதுக்கான வாய்ப்பு 100க்கு 110% கிடையவே கிடையாது. நன்றி சார், ரொம்ப நன்றி. இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand.